வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்ற நிலையில், தற்பொழுது கிடைத்த தகவலின் அடிப்படையில் நகராட்சியில் 134 இடத்தை திமுகவும், மாநகராட்சியில் 21 இடங்களை திமுகவும், அதேபோன்று பேரூராட்சியில் 435 இடங்களை திமுகவும் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் தீர்த்தமலை அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோயிலில் மாசி மக தேரோட்ட விழாவை முன்னிட்டு வருகின்ற 23 தேதியாகிய நாளை புதன்கிழமை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் கொங்கு மண்டலங்களான கரூர், திருப்பூர், கோவை, சேலம், நாமக்கல்லில் திமுக முன்னணி வகித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பேரூராட்சியை அமமுக 6 இடங்களை கைப்பற்றி முன்னணி வகித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்னவாசல் பேரூராட்சியை அதிமுக கைப்பற்றியுள்ளது. வேலூர் மாநகராட்சியில் 37 வார்டில் திமுக வேட்பாளர் திருநங்கை கங்கா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். திருவாரூர் நகராட்சியின் முதல் வார்டில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளதாகவும், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை நகராட்சியில் 3 வார்டில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் வெற்றி பெற்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள துவாக்குடி நகராட்சி 5 வார்டில் 22 இளம் வேட்பாளர் ஸ்னேகா அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். வருகின்ற பிப்ரவரி 28 தேதிக்குள் பென்ஷன் வாங்கும் அனைவரும் ஓய்வூதியதாரர்களின் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த 75 கலை அறிவியல் கல்லூரிகள் இணைப்புக் கல்லூரிகளாக இணைக்கப்பட்டுள்ளன. பள்ளிக் கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறையின் நடப்பாண்டில் 9494 பணியிடங்களை நிரப்புவதற்கான 2022 ஆண்டிற்கான தேர்வுகால திட்ட அட்டவணையை தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அடுத்த மாதம் துபாயில் 192 நாடுகள் பங்கேற்கும் கண்காட்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துபாய் செல்ல உள்ளார். நாடு முழுவதும் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகளை நேரடியாக நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான புது மண்டபத்தில் இயங்கி வந்த கடைகள் அகற்றப்பட்ட நிலையில் மாற்று இடங்களில் மின் வசதிகளை உடனே செய்து தருமாறு வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க தமிழக அரசிடம் மின்வாரியம் ஒப்புதல் கேட்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 15,000 மேல் அடிப்படை ஊதியம் பெறுபவருக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுவர PF அலுவலகம் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. LIC நிறுவனம் விரைவில் பொது பங்குகளை வெளியிட உள்ளது. இதில் விண்ணப்பிப்பதற்கு தகுதி பெற்ற ஒவ்வொரு பாலிசிதாரர் வருகின்ற பிப்ரவரி 28 தேதிக்குள் பாலிசி பதிவுகளில் தங்களது பான் கார்டு விவரங்களை அப்டேட் செய்ய வேண்டும் என்று LIC நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழக பட்ஜெட் தொடர்பாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனம் மற்றும் வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடன் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். கால்நடை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு வருகின்ற 24 தேதி தொடங்கி மார்ச் 3 தேதி வரை நடைபெறும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கிசான் திட்டத்திற்கு கீழ் வழங்கப்படும் 2,000 ரூபாயின் 11th தவணையானது மார்ச் மாதம் 1 தேதி என்று வெளியாகும் எனவும், இதில் தாமதமானால் ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 392 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 38,096 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 69.10 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.